பிரேக்ஃபாஸ்ட். இல்ல மச்சான், உங்ககிட்ட பியானா இருக்கல? இல்ல மாப்பிள்ள, ப்ளீஸ்ல மச்சான், இருந்தா தாள மாப்பிள்ள உண்மையாவே இல்லல, நானே ஒரே ஒரு பெண்ணு தான் முடிச்சிருப்பேன் மச்சான். இப்ப மட்டும் பியானா இல்லைன்னா செத்துல, அந்த பொம்பளை வேற ரவுண்ட்ஸ் வந்து பார்க்கும், எழுதுனாங்களா இல்லையான்னு படபடனை வேற அழிச்சு வேற விட்டுரும். விடு, நான் மொதல் நோட்ஸ் காப்பி பண்ணிக்கிறேன், நீ அதுக்கப்புறம் என்ன பார்த்து காப்பி பண்ணிக்க மச்சான். இப்ப காப்பி பண்றது முக்கியம் இல்லல, அந்த பொம்பளைட்ட இருந்து தப்பிக்கணும், அதுதான் முக்கியம். இப்ப என்கிட்டயும் பேனா இல்லையே, உங்ககிட்ட பேனா வந்துட்டு நான் என்ன பண்றது? மாப்பிள்ள சொன்ன கேளு, நான் எழுதி முடிச்சுட்டு தரேன், நீ அதுக்கப்புறமா அதை பார்த்து காப்பி பண்ணிக்க. இரு, நாங்க சந்தியாட்ட கேட்டு போக்கேன், அவன் எப்படியும் நிறைய பேனா வச்சிருப்பா. அவ்வளவு பிள்ளைகள்ட்டையும் அப்பயே அவன் தோறும் வாங்கியிருப்பானுவ. சந்தியாட்ட நான் கேட்டு பார்க்கேன், அவ கேட்டா தருவான். இந்தால என் பேனாவை நீ வச்சுக்க, நானே சந்தியா கிட்ட வாங்கிக்கிட்டுறேன். என்ன மச்சான், சந்தியா கிட்ட நான் பேனா வாங்க போறேன்னா உனக்கு பொறாமையாயிருச்சோ? அச்சா அப்படி இல்ல மாப்பிள்ள, இந்தா நீ என் பேனா வச்சுக்க, நான் சந்தியா கிட்ட பேனா இல்லன்னு கேட்டு வாங்கிக்கிட்டுறேன். பரவாயில்ல, நீ வச்சு எழுது, ஓம் பேனாவை வச்சு, நான் வாங்கிக்கிட்டுறேன், எனக்கு தானே இப்ப பேனா இல்ல. மாப்பிள்ள நமக்குள்ள என்னலாம் இருக்கு, இந்த நீ எழுது, நான் கூட சும்மா இருக்கேன். நடிக்காதல மோனே, பிடியில எழுது. சரி கொண்டா, அந்த பொம்பளை பார்த்த வேற, மறுபடியும் அதுக்கு வேற நம்மள கூப்பிட்டு ஏதாவது பனிஷ் பண்ணோம். கொண்டா சீக்கிரம் எழுதட்டும். சரி நீ இதை வச்சுக்க, நான் சந்தியா கிட்ட பேனா கேட்டுக்கிடுறேன். தெரியும் மச்சான், நீ இதுக்குதான் அடி போடுறேன்னு. போப்போ கேளு கேளு. ஓய் சந்தியா, சீக்கிரமா எழுதுங்க, நான் ரஃப் பண்ணிடுவேன். திரும்பி பார்க்கலான்னு பாரு, காது கேட்குமோ கேட்காதோ தெரியல, சடை எடுத்து காதை அடைச்சிக்கிடுவா போல இருக்கு. சடையை தான் பின்னாடி தூக்கி போட்டா என்ன, அந்த சடையை எப்பயும் முன்னாடி தூக்கி போட்டுக்கிட்டது. ஏய் சந்தியா, செவடி மச்சான், நீ இப்படி கூப்பிட்டு இருந்தா கண்டிப்பா அவளுக்கு கேட்காது, பக்கத்துல போய் ஓடி போய் வாங்கிட்டு ஓடிவா. மாப்பிள்ள மேம் பாத்துச்சுன்னா அவ்வளவுதான், அதான் பயமா இருக்கு. அதெல்லாம் பார்க்காது, நைஸா கடகடன்னு ஓடி போய் பெஞ்சு கீழே குனிஞ்சிக்க, குனிஞ்சிட்டு அவட்ட கேளு, அவ எடுத்து தருவா, வாங்கிட்டு குடு குடுன்னு ஓடி வந்துரு, அவ்வளவுதான். மாப்பிள்ள அவ ஃபர்ஸ்ட் ரோல உட்கார்ந்துருக்கா, அங்க போய் நான் நின்னேன் அவ்வளவுதான், டக்குன்னு மாட்டிக்கிடுவேன். மேம் தொக்க தூக்கி கொண்டு பிரின்சிபல் ரூம்ல கொண்டு விட்டுரும். இதுக்கெல்லாம் பயந்தா முடியுமா? வாழ்க்கை பண்ணி பெண்ணு வாங்கணுமா வேண்டாமா? வாங்கணும். அப்படின்னா போய் வாங்கிட்டு ஓடு. சரி மாப்பிள, தைரியத்தை வர வச்சுக்கிட்டு போய் சந்தியா கிட்ட போய் வாங்கிட்டு வரையிரு. லவ் பண்ற பொண்ணுகிட்ட ஒரு பியானா கூட கேட்க தெரியாதவன் லவ் பண்ணவே லாக் இல்லாதவன் அர்த்தம். இப்படி உசுப்பேத்தி உசுப்பேத்தி உடம்ப ரணகலமா ஆக்கிருங்களே. ஓய் சந்தியா, எனக்கு பெண்ணு வேணும், பெண்ணு கூட என்னோட இப்பதான் புரியுது எதுக்கு பொம்பளை பிள்ளைகள் மல்லி போய்க்குதுன்னு. பா, பக்கத்துல ரோக்கு வந்ததுக்கே இவ்வளவு வாசமா? இல்ல கிறுக்க, அந்த பெண்ணு எடுத்துக்கிட்டு ஓடு. தேங்க்ஸ் சந்தியா. அதெல்லாம் ஒண்ணு தேவையில்ல, முதல் இடத்த காலி பண்ணு. ஆ சரி சரி. பா செம்ம வாசம்டா. சரியான பைத்தியகாரனா இருப்பான் போல இருக்கு. சரண், வேர் இஸ் கோயிங்? ஐயோ செத்தான் இவே, ஒருவேளை மேம் பாத்துட்டாங்களோ, நம்ம கிட்ட தான் பெண்ணு வாங்கினான். மேம் பெண், மேம் பெண். பெண்ணுன்னு எனக்கும் தெரியுது, பெண் இல்லாமையே நீங்க காலேஜுக்கு வந்த. மேம் இல்ல மேம், பெண் கீழே விழுந்துருச்சு, அதை எடுக்க வந்தேன் மேம். பெண்ணு உருண்டு கீழே வந்து முதல் ரோக்கு வர்ற அளவுக்கு உருண்டு வருது என்ன? அந்த அளவுக்கு தான் நீ பேனாவை பிடிச்சி எழுதுற. மேம் இல்ல மேம், சாரி மேம். போ பேசிக்கிற எழுது, ஃபாஸ்ட் ஃபாஸ்ட், ரைட் ஃபாஸ்ட். ஆ ஓகே மேம். எப்பா நல்ல வேளை தப்பிச்சிட்டோம், எங்க மேம் பாத்துட்டாங்களோ நான் கூட பயந்துட்டேன். என்னல மாப்பிள்ள வசமா மாட்டிக்கிட்டேன்னு நினைச்சேன், தப்பிச்சிட்ட. எல்லாம் என் ஆள் இருக்க தைரியத்துல தானா வரும், நீ நடத்து நடத்து மோனே, நீ சும்மா இரு மாப்பிள்ள. குதித்தேனே குஷியாகவே, பூமி பூவை போல ஆனதே, கடல் வானம் அது யாவுமே நிறமாறுதே, அசையாமல் உன்னை பார்க்கிறேன், வீர்கள் காலடியில் பூக்குதே, செதுக்காமல் சிலையாகிறேன் நடனானுமே. அச்சா ரொம்ப வலியுது, தொடச்சுக்க. சும்மா இருல, சோதிக்காத. யாழ பார்க்கும்போது எனக்கெல்லாம் இப்போ ஒரு புது எனர்ஜி கிடைக்குதுல. அப்படியா? ரெண்டு வாரத்துக்கு முன்னாடிதான் ஒரு அன்னை மாதிரி பார்த்துக்க சொன்னாவேன்னு சொன்ன, இப்ப என்ன இப்படி சொல்ற? டேய் மாப்பிள, உனக்கு கொள்ள போறேன்ல, கொஞ்ச நேரம் மனசு சந்தோஷமா இருந்தா உனக்கு பொறுக்காத. இல்லல கேட்டேன், அவ அம்மா அப்படி பாத்துக்க சொன்னாவன் சொன்னதா, நீ ஏத்து கூட நீ பேப்பர் பண்றெல்லாம் வாங்கி தந்ததான், சரி ஒரு அன்னை முறையில நீ வாங்கி தந்திருக்க, கொண்டு போய் கொடுத்துட்டு வரலாம் அப்படிதான் நான் நினைச்சேன். பாத்துக்க, இந்த பேர் மாப்பிள ஃப்ரெண்டுன்னு பார்க்க மாட்டேன், பியானோ வட்டு நடு மண்டையிலேயே நச்சு ஆணி அடிச்ச மாதிரி அடிச்சுமே பாத்துக்க. சரில சரில, டென்ஷன் ஆகாத டென்ஷன் ஆகாத, சரி உனக்கு ஞாபகப்படுத்தினேன், வேற ஒன்றும் இல்லை. வா வா, சாயங்காலம் பப்ஸ் வாங்கிதா, போண்டா வாங்கிதா, டீ வாங்கிதான்னு வருவல்ல கூட, அப்ப இருக்கு வருமோன. மச்சான் அதுல எதுவும் கை வச்சிடாதல, எப்பயும் வாங்கி தர ஒரு பப்ஸும் டீயும். நீ இனிமே உன் கை காசை போட்டு வாங்கி தின்ல, அப்பதான் உனக்கு ஏன் அருமை புரியும். மச்சான் இதெல்லாம் சீரியஸா எடுத்துக்கிட்டு ஏன் புலப்புல மண்ணெல்லி போடாத,
என்ன இப்போ என்ன உனக்கு பிரச்சனை? சந்தி அம்மா உன் மாமியார், அவ்வளோதானே சொல்லணும். ஆ, சந்தி அம்மா உனக்கு மாமியார் தான், ஓகேவா? ஆ, சந்தி அம்மா எனக்கு மாமியார்னா சந்தி எனக்கு யாரு? அத்தை பொண்ணு. ஆ, அது மோனை இன்னும் இருக்க ஏதாவது சொல்லி பாரு, வாய்க்கிலே கம்பி எடுத்து சுற்றிடுவேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பெல் அடிச்சிருச்சு, ஸோ நான் கிளம்புறேன். எல்லாரும் அசைன்மெண்ட்டை சப்மிட் பண்ணிருங்க, ஸ்டாஃப் ரூம்ல கொண்டு வந்து வச்சிருக்கலை. ஆ, ஓகே மேம். எப்பா நல்ல வேலை அந்த பொம்பளை போயிடுச்சுல, நான் இன்னும் ஆனால் அசைன்மெண்ட் எழுதல தெரியுமா? நான் இன்னும் கொஞ்சம் ஃபினிஷ் பண்ண வேண்டியிருக்கு பார்த்துக்க, வேறு நைட்டு தூக்கம் வந்துருச்சா அதனால அப்படியே தூங்கிட்டேன். ஆமாம், நீ நேற்று அங்கே வந்த நேரத்துக்கு வீட்டிலேருந்து எழுதியிருந்தா எழுதி முடிச்சிருக்கலாம். உன்னை யாரும் பேப்பரை கொண்டுட்டு அவ்வளோ தூரம் வர சொன்னது? அச்சோ, சரண் கிட்ட வேற அந்த பேப்பரை கொடுக்கணுமே, எப்படி கூப்பிடுறதுங்கிறது. இல்லை சரண், நான் நேற்று அங்கே வரலன்னு வையி, இன்னைக்கு சந்தியா அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணியிருக்க முடியாது. சப்மிட் பண்ணலன்னு வையி அசைன்மெண்ட்டை, மார்க்கு கம்மி பண்ணிடுறேன் மேம். அதுக்கப்புறம் அவள் மார்க்கு தான் அதில் அடி வாங்குவோம். அதனால தான் நான் எழுதலனாலும் பரவாயில்ல, அவள் மாட்டிக்கக்கூடாது எதுலையும், அவளுக்காக ஹெல்ப் பண்ண வந்தேன். வர வர உன் போக்கு கொஞ்சம் ஓவராக தான் போகிற மாதிரி தெரியுது எனக்கு. என்னமோ அப்படியே தெரியுது எனக்கு, என்னமோ ரொம்ப ஸ்லோவாக நான் கம்மியாக தான் மூவ் பண்ணுற மாதிரி எனக்கு தோணுது. இடையில அவங்க அம்மா கொஞ்சம் ஸ்பீட் பிரேக்கர் போட்டாங்களா, அதனால நான் அப்படியே கொஞ்சம் விலகினேன். ஆனால் கோயிலில் வச்சு எங்கள் அம்மாவுக்கு சந்தியாக ஹெல்ப் பண்ண பற்றியா, அதில் நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன் பார்த்துக்க. என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க தோண தோணன்னு, நம்ம கூப்பிடுறத காதலே வாங்க மாட்டேங்கிறான். நம்ம தான் ஒருவேளை எந்திரிச்சு அங்கே போகணுமோ? ஏம்மா நாளாக பின்னாடி ரோக்கு போக மாட்டேன், அவ்வளோ கிண்டல் பண்ணுவாவே. அவனை இங்கே வர சொல்லுவோம், வந்து வாங்கிட்டு போக சொல்லுவோம். இல்லை சரண், இல்லை அங்கே பாரு, உன்னாலும் சந்தியாக கூப்பிடுறா. உன்னையவா கூப்பிடுறா? இல்லைல்ல, உன்னையே தான் கூப்பிட்டுட்டு இருக்கா. அங்கே பாரு. வா, என்னையவா? ஆமாம் ஆமாம், உன்னையே தான். ஆ, சொல்லி சந்தியா, என்ன வேணும்? கேன்டீன் எங்கே போகணுமா? போண்டா, டீ, பப்ஸ் எதுவும் வேணுமா உனக்கு? சீப்பா இருப்ப மாட்டேன், எனக்கு அதெல்லாம் வேண்டாம். இந்தா, நீ தானே நேற்று ஏ4 ஷீட் கொண்டு வந்தது என் வீட்டுக்கு. ஒழுங்கு மரியாதை அந்த ஏ4 ஷீட்டை வாங்கிக்க பார்த்துக்க. நானும் உங்க வீட்டுக்கு கொண்டு வந்து தந்தேன், இவன் தானே தந்தான். நடிக்காதல நாய, நீ தான் நைட்டு மெசேஜ் பண்ணியிருந்தல, நான் தான் குமார்கிட்ட சொல்லி கொடுக்க சொன்னேன்னு. ஆமாம் 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 மேடம், உடனே மெசேஜை பார்த்துட்டு ரிப்ளை பண்ணிட்டீங்களா? நான் யார் ரிப்ளை பண்ணணும்? உன்னை யார் தர சொன்னது? நான் கேட்கே இல்லையோ உங்ககிட்ட, உன்னை யார் கொண்டு வந்து தர சொன்னது? அப்படியா? அப்போ அந்த பேப்பரில் எழுதாமல் அந்த பேப்பரை திருப்பி வச்சிருக்கியா? அப்படியே இல்லை, நீ தந்த பேப்பர்னு தெரியாது, அதனால் நான் எழுதிட்டேன். அதனால் அதுக்கு பதிலாக புதுசாக அப்படியே எங்கள் அப்பாட்ட வாங்கிட்டு வர சொல்லியிருந்தது புதுசாக இருக்குது, அதை அப்படியே தாரே நீ கொண்டு போயிரு. எனக்கு வேண்டாம், நீயே வச்சுக்க, என்கிட்ட நிறையா இருக்குது. அடி வாங்க போகிற பேரு. அடிச்சா அடிச்சுக்க. மினுக்க அதெல்லாம் இருந்தால் அப்படி ஒழுங்கு மரியாதை வாங்கிட்டு போயிரு. இந்த இதை நான் திருப்பி எங்கள் வீட்டுக்கு கொண்டு போக முடியாது, எங்கள் அம்மா இதை கொடுத்துட்டு வந்துருன்னு சொன்னாங்க. அப்படி அவங்க அம்மாட்டையும் சொல்லிட்டியா? ஆ, நல்லா சொல்லுவா அவளை, குமார் தானே கொண்டு வந்தான், அதனால் அவன்கிட்ட திருப்பி கொடுத்துருன்னு சொன்னாவே எங்கள் அம்மா. அப்போ நான் அவன்கிட்டே திருப்பி கொடு. ஆ, சந்தியா கூட கொடு, என்கிட்டே கொடு. மறுபடியெல்லாம் எனக்கு காசு போட்டு செலவு பண்ணிலாம் பேப்பர் வாங்க முடியாது. நான் எழுதுகிற எழுத்துக்கு இந்த பேப்பரில் எழுதிக்கிட்டேன், கொண்டா ஓசியில் தரது ஏன் வேண்டான்னு சொல்லுது. மாப்பிள, சந்தியாகிட்டேருந்து இப்போ நீ பேப்பரை வாங்கினேன்னு வையி, உன் கையை முறிச்சு விடுவேன் பார்த்துக்க. இளந்தா குமார், நீயே வச்சுக்க, யார்கிட்ட கொடுப்பீங்களோ கொடுத்துக்கிடுங்கப்பா, எனக்கு தெரியாது. வேண்டாம் சந்தியா, நீயே வச்சுக்க. இல்லை என்ன, ரெண்டு பேரும் இனியும் வெறுப்பேற்றிக்கிட்டு இருக்கீங்களோ. சச்சா, உன்னை யாராவது வெறுப்பேற்றுவாங்களா? அதான் வெறுப்பேற்றிக்கிட்டு தானே இருக்க நீ. சரி இரு, நானே வரேன். இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? இந்த நீ தந்த ஏ4 ஷீட்டை நீயே வாங்கிக்க, அது போதும் எனக்கு. இங்க பாரு, அது வாங்கிட்டே இருந்தாலும் ஒண்ணுதான், என்கிட்ட இருந்தாலும் ஒண்ணுதான், உன்கிட்டே பத்திரமா இருக்கட்டும். பத்திரமா இதை வச்சு நான் என்ன வீட்டுல பூஜையா பண்ண போறேன்? இந்த அப்படி நீ எழுதுறதுக்கு வச்சுக்க, நீ இன்னைக்கு அசைன்மெண்ட் முடிக்கல தானே? அதெல்லாம் நாளைக்கு முடிச்சு சப்மிட் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாயே 5 மார்க் மைனஸ் பண்ணுவாங்க நாயே. பரவாயில்ல சந்தியா, நீ நாயின்னு திட்டினா கூட அது எனக்கு ஒருதோ காதுல நீ பாராட்டுற மாதிரியே இருக்கு. ஆமா இருக்கும் இருக்கும். இந்த அப்படி ஒழுங்கு மரியாதை பேப்பர் வாங்கிட்டு ஓடி போயிருவதுக்க. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பிரேக்குக்கு வெளியே போயிட்டாவ, இனி வெறுப்பேற்றாத நான் வாரேன் பின்னாடியேன்னு சொன்னேன். நீ தேடுவாவில் இந்த பிடி, தயவு செய்து பேப்பரை வாங்கிக்க. பரவாயில்ல சந்தியா, உங்ககிட்டே இருக்கட்டும். இப்போ வாங்குவியா மண்டியா? வாங்க மாட்டேன். அப்போ சரி, இதுக்கான காசு நான் உனக்கு தந்துடுறேன். ஐயே, காசுலாம் வாங்குற பழக்கம் எனக்கு பிடிக்காதுப்பா. சரி அப்போ நான் என்ன தான் பண்ணுறது? நான் அந்த பேப்பரை உங்ககிட்ட வாங்கணும்னு வையி, நீ அதுக்கு ஒரு ஃபேவர் பண்ணணும். என்ன ஃபேவர் பண்ணணும்? இன்னைக்கு ஈவினிங் காலேஜ் முடிஞ்சதும் அங்கே பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் ஒரு ஸ்வீட் கடை இருக்கும்ல, அந்த ஸ்வீட் கடையில் ஒரு காஃபி ஒரு பப்ஸ் இதை வாங்கி தருவேன், சாப்பிட்டுட்டு போகணும். ஏது நீ வாங்கி தர பப்ஸையும் காஃபியும் நான் குடிச்சிட்ட அப்புறம் நீ இதை வாங்கிக்கிடுவியோ? ஆமாம், அப்போ நான் வாங்கிக்கிடுறேன். சரி போன எருமை மாடு, நானும் வரமாட்டேன். சரி அப்போ அல்வா வாங்கி தரேன் வா. செருப்பு பிஞ்சிரு பார்த்துக்க உனக்கு. நீ இப்போ இந்த பேப்பரை வாங்கலன்னா நான் பாட்டுக்கு டஸ்ட்பினில் போட்டுட்டு போயிட்டே இருப்பேன். என்ன சந்தியா இப்படி சொல்லிட்டே? வேற நீ வாங்கி தந்த பேப்பரை வாங்கிக்கன்னு சொன்னேன், இனிமேல் எப்பயும் இப்படி பண்ணாத பார்த்துக்க. ஒரு ஃப்ரெண்டாக ஹெல்ப் பண்ண தான் நினச்சிக்க. அப்படியெல்லாம் உன்னையும் நம்ப முடியாது, நாளை பின்ன ஏதாவது சொல்லிட்டு மறுபடியும் வருவேன், அதனால் ஒழுங்கு மரியாதை இதை வாங்கிட்டு ஓடி போயிரு. நீ வர வர ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்ட பார்த்துக்க என்கிட்ட. என்ன பண்ணுறது, அப்படி ஆகிட்டேனே. சரி நான் அந்த பேப்பர்லாம் வாங்கிக்கிறேன், ஆனால் தினமும் காலேஜுக்கு வரும்போது மல்லிப்பூ வச்சுட்டு வேணே, நல்லாயிருக்கும் உனக்கு மல்லிப்பூ. மல்லிப்பூ யார், உங்கள் தாத்தாவை வாங்கி தருவார். இந்த மல்லிப்பூவே எங்கள் அம்மா ஏதோ ஒரு வீட்டு மதுரில் கடந்துன்னு பறிச்சிட்டு வந்து எனக்கு வச்சு விட்டாவே.
அப்படியா? சூப்பரா இருக்கு, நல்லா வாசமா இருக்கு. குண்டுமல்லி தானே இது? உங்க வீட்டுல ஒரு குண்டுமல்லி வச்சிரு, தினமும் பூக்கொள்ளலாம். அந்த பூ எடுத்து தலையில வச்சுட்டு வந்துரு. அதெல்லாம் உனக்கு தேவையில்லாதது. இந்த அப்படி பேப்பரை வாங்கிட்டு கிளம்பு. சரி டெய்லி, நான் உனக்கு வேணா மல்லி வாங்கி தரட்டுமா? இங்க பாரு சரண், ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க நீ. சரி அட்லீஸ்ட் ஒரு செடியாவது வாங்கி தரேன். மல்லிப்பூ செடி வீட்டுல வச்சு வளர்த்துக்க. எங்க அம்மா வீடு நிறைய செடி வச்சிருப்பாங்க, அழகா பூத்து கிடக்கும். அங்கிருந்து பறிச்சுட்டு வரட்டுமா? உனக்கு அழகா இருக்கு, அதனாலதான் சொல்றேன். நீ வாய முடிட்டு முத கிளம்பு. இந்த அப்படி அவ்வளவுதான்ல? நான் வாங்கி கொடுத்த இந்த பேப்பர் கூட வச்சுக்கிட மாட்டல. நீ நடிக்காத. அந்தா நான் வாங்க மாட்டேன். இல்ல லூசு, வாமாப்ல கேண்டீன் போலாம். ஆ இந்தா வந்துட்டேன் மச்சான். சோ இவனை வச்சுட்டு என்ன பண்ணேன்னு தெரியலையே கடவுளே.